சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் டைமண்ட்ஸ்ல எல்லாமே இருக்கு. இந்த ஐடல் கலெக்ஷன் வந்து எவ்வளவு செட்ஸ் வச்சிருக்காங்க. சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். தொடர்ந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வந்து திமுக அரசையும் இந்த அரசு அலுவலர்களும் வந்து அச்சுறுத்தும் நோக்கில் பேசி வர்றாரு. அதை பற்றி உங்களுடைய குறிப்பாக வந்து திமுக அரசு வந்து அரசு ஊழல மிரட்டுறதாகவே அரசு ஊழல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்று இந்திய துணை கண்டத்தில் மிக சிறந்த தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பெயரை உச்சரிப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர் சி.வி. சண்முகம். அப்படி இருக்கும் வேளையில் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நம்முடைய தலைவர் மீது அவர் சுமத்தி கொண்டிருக்கின்றார். இது எப்படி இருக்கிறது என்றால், சூரியனை பார்த்து ஏதோ என்று கூறுவார்களே, அதுபோல் இருக்கின்றது அவருடைய செயல் என்றால், அவர் கடந்த காலங்களில் தொடர்ந்து நம்முடைய தலைவரை தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்ததின் அதனுடைய எதிரொலியாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதி மக்கள் சி.வி. சண்முகத்துடைய ட்ரௌசரை கழட்டினார்கள். ஆனால் அதேபோல் சி.வி. சண்முகம் என்ன கூறுகிறார், அரசு துறை அதிகாரிகளின் ட்ரௌசரை கழட்டுவதாக கூறிக்கொண்டிருக்கின்றார். தன்னுடைய இருப்பிடத்தை காட்டிக்கொள்வதற்காகவே இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் அரசியலில் எப்படியெல்லாம் செயல்படக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் சி.வி. சண்முகம். அரசியலில் அவர் ஒரு கரும்புள்ளி.